ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்அப் இருக்கின்ற அந்த ஏரியா இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு நாம் செக்யூரிட்டி செக்அப்பை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டிரெக்டாக வந்து உள்ளுக்கு போயிடுவோம். ரைட், ட்ரை பண்ணுவோம். இதை வந்து ஒன் ஹேண்டால் தூக்கணும். இதோ ட்ரிக்ஸ் இருக்குது, காலுக்கு நடுவில் இதை வச்சுட்டு ரிங்கை மாற்றி போட்டுருவோம். ஒன் ஹேண்ட் ஃபுல் பவர், பை லக் நமக்கு சக்ஸஸ் ஆகினாலும் ஆகும். இதை சரியான ஒரு தாளை எடுத்து அப்படியே இதில் வச்சு உள்ளுக்கு அனுப்பணும். சரியா பாருங்க, நேருக்கு தான் இருக்குது. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, இவருக்கு எப்படி எப்படி அந்த டூல் அந்த கேமுக்குரிய கன்னையும் அந்த விஆரையும் யூஸ் பண்ணணுங்கிற செட்டிங்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாரு. இது ஒரு வேறொரு உலகம். அதுக்குள்ள போயிட்டு நேரடியாகவே எப்படி கேம் விளையாடுவாரோ, நேரடியாகவே ஒரு யுத்தத்துக்கு எப்படி போவாங்களோ அதே மாதிரியான ஒரு ஃபீல்ட்ல தான் இப்போ நடக்க போகுதோ. ஸ்ரீலங்கன் ஜேம்ஸுக்கு எப்பவுமே மதிப்பு கூட, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒவ்வொரு ஒரு கலர்கள் அதுலேயும் இந்த நீல கலர் வந்து கொஞ்சம் பெருமதி கூட இருக்குமா நினைக்கிறேன். எப்படி நீங்கள் அதை ஃபீல் பண்ணினீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் விளையாடிடல, ஃபர்ஸ்ட் டைம் அந்த விஆர் யூஸ் பண்ணுங்க, எப்படி இருந்தீங்க? ஒரு கேமை ரியலாக இறங்கி எப்படி விளையாடுறையோ அதே எப்படி இருந்தீங்க வேறல. உண்மையை சொல்ல போனால் அதுக்குள்ளே போடப்பட்டா ரியலாகவே ஒரு வார் ஃபீல்டுக்கு போனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வணக்க உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலி ஊடாக உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையினுடைய தலைநகராகிய கொழும்புல தான் அங்கே இருக்கிறோம். இப்போ நாம் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முழு இலங்கையிலையுமே ரொம்பவுமே பெரிய ஒரு ஷாப்பிங் மாலுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப பிரம்மாண்டமானது, பல தட்டுக்களை வந்து கொண்டது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த ஷாப்பிங் மால்ல இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம போயிட்டு ஒவ்வொன்றா ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ வாங்க கிளம்பிடலாம். யாரெல்லாம் நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருக்கீங்க, மறக்காமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அதோடு சேர்த்து இந்த காணொலியை முழுமையாக பாருங்க. வாங்க நேரடியாகவே அந்த மிக பிரம்மாண்டமான ஷாப்பிங் மாலுக்கு வந்து கிளம்பிடுவோம். இதோ முன்னாடி காணப்படுறதுதான் இலங்கையிலேயே ரொம்ப பிரம்மாண்டமான ஷாப்பிங் மால், ஒன் கோல் ஃபேஸ் என்று சொல்லப்படுற ஷாப்பிங் மாலுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். இது சரியா ஒப்போசிட்ல பாத்தீங்கன்னா, நம்முடைய கோல் ஃபேஸுக்கு முன்னாடி தான் இந்த ஒன் கோல் ஃபேஸ் அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஷாப்பிங் மால் இருக்குது. முன்னாடியே ரொம்ப அழகான முறையில இதை என்ன செஞ்சு வைப்பாங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏரியாவுக்கு போய் காட்டுறேன் பாருங்க, ரொம்ப அழகான முறையில் முன்னுக்கு பூச்செடிகள் எல்லாமே வளர்த்து வச்சிருக்கிறாங்க. இது சரியா சங்கரில்லா ஹோட்டலோடு இணைந்தா போலதான் இந்த ஒன் கோல் ஃபேஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஷாப்பிங் மாலும் இருக்குது. நிறைய பேர் வந்து உள்ளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம அப்படியே போயிட்டு அவங்களுடைய லொகோ இருக்குன்ற அவங்க என்ட்ரன்ஸ் ஏரியாவும் இருக்கா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு போயிடலாங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி ஒரு மலையான கிளைமேட்டாக இருக்குது. இதோ பாருங்க, இதுதான் அவங்களுடைய ஒன் கோல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இந்த பில்டிங்கை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க லொகோட சேர்த்தா போல வந்து போட்டிருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஃப்ரண்ட் வியூ. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பூ மரங்கள்லாம் வச்சு ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 4-5 மாடிகள் வந்து கொண்ட ஒரு ஷாப்பிங் மாலை தான் காணப்படுது. வாங்க நம்ம அப்படியே உள்ளுக்கு போயிடலாம். உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம செக்யூரிட்டி செக்அப்லாம் வந்து பண்ணணும். நம்ம இருக்கிற எல்லா பொருட்களையும் கொடுத்து ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்மளை உள்ளுக்கு விடுவாங்க. இதால் நேராகவே போனோம் என்றால் சங்கரில்லா ஹோட்டலுக்கு வந்து போகலாம். இதால் போகிறதாக இருந்தால் மாலுக்கு போகிறதா இருந்தால் இந்த பகுதியால் போகணும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்அப் இருக்கின்ற அந்த ஏரியா இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு நாம் செக்யூரிட்டி செக்அப்பை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டிரெக்டாக வந்து உள்ளுக்கு போயிடுவோம். செக்யூரிட்டி செக்அப்புக்கு வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே ஸ்கேனிங் போடணும். ஸோ போட்டுக்கிட்டு அப்படியே உள்ளுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரி மக்களே, நாம் செக்யூரிட்டி செக்அப் வந்து முடித்தாச்சு. இப்போ நாம் இந்த என்ட்ரன்ஸின் ஊடாக உள்ளுக்கு போயிடலாம். செக்யூரிட்டி செக்அப் முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா சில ரெஸ்டாரண்ட்ஸ் காணப்படுது. இந்த இடத்துல சில்லிஸ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் காணப்படுது. இந்தியாவில் சைட்லேயே நம்ம போனோம்னா இன்னும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து காணப்படுது. நம்ம தேவையென்றால் அந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்குள்ளேயே வந்து போய்கொள்ளலாம். இப்போ வந்து நம்ம உள்ளுக்கு என்டர் ஆகுவோம். இந்த மெயின் டோரால் தான் நம்ம என்டரும் ஆகணும், எக்ஸிட்டும் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உள்ளுக்கு போயிடலாம். நிறைய பேர் வந்து இப்போ உள்ளுக்கு இருக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி நாம் உள்ளுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்க என்றால் குழு குழுன்னு ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு ரகசியம் மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க.
நம்ம ஓசியில ஏசி வாங்கணும்னா எங்க வரணும்னா இப்படியான மால்ஸுக்கு தான் கண்டிப்பா வரணும். இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வாட்ச் பிராண்ட் வந்து வச்சிருக்காங்க. இது என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லி பாருங்க, ரோலெக்ஸ் பிராண்ட் வாட்ச் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நாம வாங்க வேணுமா இருந்தா நம்மட வீட்டை வித்து போட்டு தான் வரணும் இங்க இந்த ரோலெக்ஸ் வாட்ச் எல்லாம் வாங்குறதுக்கு. நார்மலாவே பாத்தீங்கன்னா வலிமையா வெளியில விக்கிற விலைகளை விட இங்க இருக்கிற விலைகள் எல்லாமே ரொம்ப 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 அதிகமாக தான் இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லா கீழுக்கு ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து மோஸ்ட்லி வாட்சஸ் தான் வச்சிருக்கிறாங்க. பாருங்க இந்த இடத்துல டிசார்ட் அப்படிங்கிற பிராண்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி வேற லெவல்ல ப்ரைஸும் வந்திருக்கும். இதுதான் மெயினான ஏரியா இந்த மோலை பொறுத்த வரையில. ஸோ இதுக்குள்ள வந்தோம்னா பாருங்க இந்த மோலனுடைய அழகு எப்படி இருக்குதுன்னு. இது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபிஃப்த் ஃப்ளோர், நான் நினைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 மாடி இந்த பில்டிங்கில் இந்த ஷாப்பிங் மாலில் வந்து இருக்கும் என்று நினைக்கிறேன். எப்படி மேலுக்கு நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குதோ அதே போல் அண்டர் கிரவுண்ட்லையும் கிட்டத்தட்ட 3 ஃப்ளோர்ஸ் வந்து இவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த 3 ஃப்ளோர்ஸில் வந்து ஒரு ஃப்ளோர் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அண்டர் கிரவுண்ட் ஃபுட் கோர்ட்னு வச்சுருக்காங்க. அதை தனி வீடியோவாக போடுறேன், ஏன்னா அதுக்குள்ள பார்க்குறதுக்கு அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அண்டர் கிரவுண்ட் ஃபுட் கோர்ட்டை ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இப்போ நாம் என்ன செய்யணும், இந்த மாலில் இருக்கிற ரொம்ப சூப்பரான சுவாரஸ்யமான எல்லா விஷயத்தையும் இந்த காணொலியில் வந்து பார்த்துருவோம். வாங்க அப்படியே நாம் என்ன செய்ய வேண்டாம், மேலே ஏறிட்டு போயிடலாம். இங்கே இருக்கிற அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து எக்ஸலேட்டர் மாதிரி அப்படி மேலுக்கு போயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய பெரிய மால்ஸில் தான் நம்மளால் பார்க்க இயலும். அப்படியே மேலே ஏறிட்டு போயிடலாம். இந்த கொழும்புக்கு வந்த மட்டும் தான் நான் பார்க்கலாம், நம்முடைய ஏரியாவெலாம் இது கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள் பெரிய பெரிய பேனர்கள் வந்து போட்டு அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வேண்டி தான் இந்த மாலையே யூஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. ஏன்னா நீங்களே பாருங்கள் இந்த இடங்களில் இருக்கிற கடைகளுக்கு பெரிதாக எந்த ஒரு சேல்ஸும் வந்து கிடையாது. இதில் இந்த ஏரியாவிலேயே ரொம்பவுமே எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளோர்ண்டா கேமிங் ஏரியா இருக்கிற அந்த ஃப்ளோர் தான். ரொம்ப சூப்பரான கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அங்கே இருக்குது. மற்றபடி மற்ற ஃப்ளோர்ஸ் எல்லாத்துலேயும் கூடுதலாக கடைகள் தான் இருக்குது. அந்த கேம் ஃப்ளோருக்கு வந்து போயிடும், அங்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்டான என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குங்கிறத போயிட்டு பார்த்துடலாம். இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற கடைகளை எல்லாம் பாருங்கள், இது எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், மொபைல் ஆக்சசரிஸ், அதே போல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குன்ற கூடுதலான கடைகள் இந்த செகண்ட் ஃப்ளோரில் வந்து காணப்படுகிறது. சில சில உடுப்பு கடைகளும் இருக்குது, அதே போல் வீடுகளுக்கு தேவையான எக்ஸசரிஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இந்த செகண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரையில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பிராண்ட்னு சொல்லலாம், சிங்கர் அப்படின்னு சொல்கிற பிராண்ட், அந்த பிராண்டுடைய அந்த ஷோரூம் கூட இருக்குது. ஆனால் இந்த பெரிய பெரிய பிராண்டுகளில் இருக்கிற மெயினான பிரச்சனை என்ன என்றால், நார்மலாக வெளியில் போகிற மார்க்கெட் ப்ரைஸை விட ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ பாருங்கள் இதுதான் அந்த பிராண்ட் சிங்கர். இதனுடைய எல்லா பொருட்களும் இங்கே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இவங்களோட ஃபர்னிச்சர்ஸும் வந்து இருக்குது. ஃபர்னிச்சர்ஸ்லாம் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் ஹை குவாலிட்டியிலையும் இருக்கும். ப்ரைஸ் தான் அதுக்கேற்ற மாதிரி ஹையாக இருக்கும். இப்போ நாம் எனக்கு பிடிச்ச ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஃப்ளோருக்கு போகிறோம், தேர்ட் ஃப்ளோர். தேர்ட் ஃப்ளோர் இருந்தாலே எனக்கு எப்போவுமே குயிக்காக போயிடும் அப்படின்னு சொல்லி மனசு சொல்லும். காரணம் என்னென்றா இங்கே தான் நம்மளுடைய கேமிங் செக்ஷனில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் செக்ஷன்லாம் இருக்குது. அதுலேயும் ஸ்பெஷலி சொல்ல போனால் ஏவிஆர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேம் ஜோன் ஒன்று இருக்குது. அந்த கேம் ஜோனுக்குள்ளே போயிடலாம். பாருங்கள் எப்படியான கேம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு. உள்ளுக்கு போனால் எல்லா கேம்ஸும் அப்படியே விளையாடிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வரும். நிறைய ஃபன்னும் இருக்கும் அதுக்குள்ளே. அந்த ஏவிஆர்ங்கிற கேம் ஸ்டேஷனுக்குள்ளே நிறைய விஆர் சம்மந்தமான கேம்ஸ் இருக்குது. அந்த விஆரை போட்டுட்டு விளையாடக்கு ஒவ்வொரு ஆக்களும் வேறொரு உலகத்துக்கு போகிற மாதிரி ஃபீல் இருக்கிறதால அவங்க காட்டுற அந்த ஃபன் இருக்கு, அதவே நாள் முழுக்க பார்த்துட்டு இருக்கிறார். வாங்க உள்ளுக்கு போயிட்டு பார்க்குறா எப்படியான ஃபன் எல்லாமே அதுக்குள்ளே நடக்குதுன்னு சொல்லி. என்ன அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லி மியூசிக் கேமிங் சவுண்ட்லாம் கேட்குறதா, நம்மளோட சவுண்டு கம்மியாக கேட்க முடியுமான வரைக்கும் இந்த சவுண்டை லவுடராக வந்து பேச பார்க்க நம்மளை தம்பியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். தம்பியை தான் இன்னைக்கு பரிச்சாத்திய எலி மாதிரி விஆர் கேம் ஒன்றில் விட்டு பார்ப்போம் எப்படி விளையாடுறாரு சொல்லி.
என்னது எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமா இருக்கும். ஆனா அதை விளையாடுறாக்கள் வழியில இருந்து பார்க்கும்போது நமக்கு செம காமெடியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இதுதான் அந்த ஏவிஆர் சொல்ற கேம் ஜோன். இந்த ஜோனுக்குள்ள போனோம்னா செம சூப்பரான கேம்ஸ் எல்லாம் இருக்கும். முதலாவது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கார் ரேஸ் விளையாடுறதுக்குரிய ஒரு கேம் ஏரியா. இந்த ஏரியாவுக்குள்ளே ஃபுல்லாகவே பாட்டு சவுண்டாக இருக்கிறதால கொஞ்சம் லவுடாக தான் நான் பேச வேண்டியிருக்கோம். இதுதான் அவங்கள்ட்ட அவைலபிளில் இருக்கிற அந்த கேம்ஸுடைய ப்ரைஸஸ். கிரிக்கெட் ஜோன் இருக்குது, அதே போல் ரேசிங் ஜோன், விஆர் ஜோன் அண்டு வித்தியாசம் வித்தியாசமான ஜோன்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேமெண்ட், இதில் உங்களுக்கு பேமெண்ட் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே குறிப்பிட்ட டைம் டியூரேஷனுக்கு வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து நாம பேமெண்ட்டை பண்ணிட்டு பில் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் உள்ளூர் போயிட்டு விளையாடலாம். இதில் ரொம்ப ஃபன்னான ஒரு கேம்னா இந்த விஆர் ஜோன் தான். இந்த விஆர் ஜோனை பொறுத்த வரையில் இதில் நிறைய ஜோம்பி கேம் அதே போல் ஷூட்டிங் கேம் எல்லாம் இருக்குது. இந்த கேம் எல்லாம் ஃபன்னாக இருக்கும் விளையாடுறதுக்கு. அதே போல் இது வந்து பெரிய மலைப்பகுதியில் இருந்து நாம ஒரு அதில் சரியான பேர் ஒன்று தெரியாது சறுக்கு விளையாட்டு விளையாடுற மாதிரியான ஒரு கேம் தான் இது. இதில் போனாங்க என்ற ஆக்கள் முடிஞ்சதுக்காக என் அந்த அளவுக்கு பயப்படுவாங்க. சுற்றி இருக்கிறார்கள் பார்த்துட்டு சிரித்து தள்ளுவாங்க. அந்த அளவுக்கு ஃபன்னான கேம் இது. கிரிக்கெட் ஜோன் அதே போல் இது வந்து ரியலான கன்னை வச்சுக்கிட்டு சுடுற மாதிரியான ஒரு ஏரியா. இது வந்து இந்த நடுவில் இருக்கிற மெஷின் அப்படியே கிரி 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 நடுவில் நிற்கிற ஆக்களுக்கு அடிக்கும். அதில் அடி விழாமலுக்கு நம்ம பாஞ்சு பாஞ்சு விளையாடணும். இதுவும் செம்ம ஃபன்னான ஒரு கேம் தான். இது எல்லாத்தையும் விட ரொம்ப வேர்த் இட் என்று சொல்கிறதா இருந்தால் இந்த கேம் தான். இதுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் கூட, ஆனால் இதில் விளையாடி நம்மகிட்ட கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏனென்றால் இந்த கேமை பொறுத்த வரையில் இந்த மெஷின் இருக்குதான், இந்த மெஷின் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம ரியலான ஒரு காரை வந்து ஓடி நம்மகிட்ட எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ஃபுல் வைப்ரேஷனோட சேர்த்து நம்ம எங்களையெல்லாம் ஸ்டேரிங் இருக்கிறோமோ அந்த பக்கமெல்லாம் கிடைக்கும். ஸோ இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது போகிறது இந்த விஆர் கேம் தான். எப்படியான ஒரு ஃபீலை கொடுக்க போதுன்னு நம்ம தம்பியை வந்து விட்டு நாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம என்ன செய்வோம்னா பே பண்ணிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா இந்த கெஷியருக்கு வரணும். கெஷியருக்கு வந்து இங்கே என்னென்ன கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உங்களுக்கு விருப்பமான கேமை வந்து ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அந்த விஆர் செக்ஷனில் பிராவோ டீம் அப்படிங்கிற ஒரு கேமை தான் நாம் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கேமை தான் நம்ம தம்பிக்கு வந்து கொடுக்க போகிறோம். வேறொரு உலகத்துக்கு போகிற மாதிரியே ஃபீல் ஆகிருக்கும். என்ற இதுக்கு மேலே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நாம் பே பண்ணிடலாம். ஸோ 1000 ரூபீஸ் பே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கே வந்தோடனே இவருக்கு பே பண்ணிடுங்க. ஏன்னா நான் முன்னாடி வந்தோடனே இவராக இருந்தார், ஐ திங்க் இவர் தான் ஓனராக இருக்காரோ. ஸோ வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு செட்டிங்ஸ் தருவாங்க. செட்டிங்ஸ் பண்ணி தந்தப்பறம் நான் விளையாட ஆரம்பிச்சிடலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 500 ப்ரோ. எத்தனை நிமிடம்? 15 மினிட்ஸுக்கு வந்து 500 வந்து இருக்காங்க. அந்த 15 மினிட்ஸும் வேறொரு உலகத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுக்க போகுது. வாங்க, ரெடியாக இருக்கிறீங்களா? ரெடியாக இருக்கிறீங்களா? வேறொரு உலகத்துக்கு அனுப்பவும் அவரை தம்பியை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இவருக்கு எப்படி எப்படி அந்த டூல் அந்த கேமுக்குரிய கன்னையும் அந்த விஆரையும் யூஸ் பண்ணணுங்கிற செட்டிங்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாரு இது. ஏன்னா அந்த கண்ட்ரோல்ஸ் ரொம்ப முக்கியம். சரியான முறையில் அந்த கண்ட்ரோல்ஸை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தான் கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு இவர் எந்த உலகத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறத இந்த மானிட்டரில் வந்து பார்க்கலாம். வேறொரு உலகத்துக்குள்ளே வந்து தம்பி போகிறாரு. மாட்டியாச்சு. இனி மாத்தினா நம்மட உலகம் தெரியாது, இந்த ஸ்கிரீன்ல வர போற வேறொரு உலகம் தான் தெரியும். இங்க பாத்தீங்கன்னா பிக் ஸ்கிரீன்ல வந்து கேம் ஒன்று வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதுவும் வந்து 500. ஒவ்வொரு கேமுக்கு ஏற்ற மாதிரி மாறுபாடும் 500 to 1000 ரூபீஸ் வந்து எடுக்கிறாங்க. ரீசனபிள் ப்ரைஸ் உண்மையை சொல்ல போனா வேற இடங்கள்ல நான் விளையாடி இருக்கிறேன், நாங்க 1000 to 1500 வந்து எடுப்பாங்க. ஆனா இங்க 500 to 1000 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்காங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த இடத்துக்கு பாருங்களோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இவங்கள்ட்ட வந்து ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து சின்னதாக விளங்கினாலும் அவருக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த ஸ்க்ரீனுக்குள்ளேயே வந்து அவர் போயிடுவார். ஒரு வேறொரு உலகம் அதுக்குள்ளே போயிட்டு நேரடியாகவே எப்படி கேம் விளையாடுவாரோ, நேரடியாகவே ஒரு யுத்தத்துக்கு எப்படி போவாங்களோ அதே மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இப்போ நடக்க போகுதோ. இது ஆரம்பம் வைக்கிறதால எப்படி தான் இருக்கு, அதை போக போக பாருங்க. கிரி கிரி இந்த இடத்துல விளையாட வேண்டிய சிச்சுவேஷன் வரும். செம்ம ஃபன்னாக இருக்க போகுது.
ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கேம் விளையாடி முடிச்சுட்டு வந்தாச்சு. தம்பிகிட்ட கேட்போம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு. அந்த எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? வேற லெவலில் இருந்துச்சு, வேறொரு உலகத்துக்கு கூடவா இருந்துச்சா? அது எப்படி நீங்கள் அதை ஃபீல் பண்ணினீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் விளையாடிடல, ஃபர்ஸ்ட் டைம் அந்த விஆர் யூஸ் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சு? ஒரு கேம் ரியலாக இறங்கி எப்படி விளையாடுறையோ அதே போல இருந்துச்சு, வேற லெவல். உண்மையை சொல்லப்போனால் அதுக்குள்ளே போடப்பட்டா ரியலாகவே ஒரு வார் ஃபீல்டுக்கு போனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த உலகம் விளங்கவே விளங்காது, நேரம் போகிறது விளங்காது, ஆனால் அல்டிமேட் லெவலில் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது இந்த மோலில் இருக்கிற எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு ஏரியா. இதை மாதிரி இன்னும் சில சில கேம் ஏரியாஸ் வந்து இருக்குது. 100 ரூபாயை போட்டோன்னு அந்த மெஷினில் உள்ளுக்குறிக்கிற பொம்மைகளை வந்து இருக்கிற மாதிரி அந்த ஏரியாவுக்கும் போய் பார்த்துடலாம். இப்போ வந்து நாம் 4வது ஃப்ளோரில் இருக்கிறோம். 4வது ஃப்ளோர்லேயும் ஒரு கேம் ஜோன் ஒன்று இருக்குது. இந்த கேம் ஜோன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், கூடுதலான கட்டணம் வந்து எடுப்பாங்க. ஆனால் அங்கே ஏற்கனவே கீழுக்கு இந்த என்விஆரை விட இங்கே அதிகளவான கேம்ஸ் வந்து நம்மளால் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம என்ன செய்கிறோம்னா கொயின்ஸை வந்து போட்டு போட்டு இதுக்குள்ளே இருக்கிற இந்த பொம்மைகளை எல்லாம் வந்து தூக்கி எடுக்கலாம். இது லக்கு தான், எப்படி தான் நம்ம சரியாக வச்சு அடித்தாலும் சில நேரங்களில் அது மேலே வராது. அது மட்டும் இல்லை, இந்த வெரைட்டி வெரைட்டியான கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம கீழே பார்த்தது யாரும் விளையாடலை, இந்த இடத்துல விளையாடுறாங்க. ரியலான ஒரு கார் ஓடுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸ்டேரிங்ஸ், பெடல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதெல்லாம் அந்த வெளிநாடுகளில் பார்த்துருக்கோம். இதுக்குள்ளே இவங்கட கோயின்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் வெளிநாடுகளில் உண்மையான டாலர்ஸ், ஃபோன்ஸ் அப்படியான கிஃப்ட் ஐட்டம்லாம் இருக்கும். இதுக்குள்ளே போட்ட உடனே நமக்கு லக் இருந்தால் இதுக்குள்ள நிறைய கோயின்ஸ் எல்லாம் வந்து கொட்டிங்கும். ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாது. இங்கே விஆர் கேம்ஸும் வந்து இருக்குது. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அல்டிமேட் லெவலான ஒரு விஆர் கேம் ஒன்று இருக்குது. நம்ம உள்ளுக்கும் நடந்து நடந்து அந்த விஆரை வந்து விளையாடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில எல்லாம் அந்த கன்ஸை வந்து ஷூட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருந்தான் கீழுக்கு. அதே போல் பாக்ஸிங் இருக்குது. இந்த இடத்துல பைக் ட்ரோன் பைக்ஸ் மாதிரி இருக்குது. இப்படி நிறைய விஆர் கேம்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது கொஞ்சம் வேறு லெவல், அல்டிமேட் லெவலில் இருக்கும். என்னென்ன நம்மளோட மூமெண்ட் எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணி இந்த விஆர் வந்து ஒர்க் பண்ணும். அதே போல் இந்த விஆர் ஷேர்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம வானத்தில் பறக்கிற மாதிரி ஸ்பேஸ் போடுற மாதிரியெல்லாம் நமக்கு ஃபீலை வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து 4th ஃப்ளோரில் இருக்கிற ஒரு கேம் ஜோன். இதுலேயும் நல்ல சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் எடுக்க இயலும். ஆனால் என்ன அப்படி இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் பேமெண்ட் வந்து அதிகம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வேர்த்தான நிறைய கேம்ஸ் வந்து நாம் விளையாடிக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். இது 4th ஃப்ளோரில் காணப்படுறது. இதுக்கு மேலேயும் ஒரு ஃப்ளோர் ஒன்று இருக்குது. அந்த பகுதிக்கு போனோம் என்றால் டாப் வியூவில் இருந்து நாம் சுற்று வட்டாரத்தை வந்து பார்க்கலாம், பீச் வியூலாம் பார்க்கலாம். அதே மாதிரி பிவிஆர் சினிமாஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு தியேட்டரும் கூட இருக்குது. இந்த கடையை பாருங்கள், இதுக்குள்ளே எல்லாமே கைகளால் செய்யப்பட்ட பொருட்கள், ஃபாரினர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே ஃபாரினர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியான இடங்களுக்கு அவங்க வந்து நிறைய பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த 4th ஃப்ளோரில் இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்குது. என்ன என்றால் நிறைய ஜெம்ஸ் ஜுவல்லரி ஷாப்ஸ் வந்து இருக்குது. முன்னு பாருங்கள், நிறைய அந்த ஜெம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எல்லாம் உண்மையாக இருந்தால் அதனுடைய பெருமதியை வேறு லெவலில் இருக்கும். இதோ முன்னாடி இருக்கிற இந்த கிரஸ்ட் ஜெம்ஸ் அப்படிங்கிற இந்த ஷாப்பை பாருங்கள், நிறைய ஜுவல் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே ரியலான ஜெம்ஸ். ஸ்ரீலங்கன் ஜெம்ஸுக்கு எப்போவுமே மதிப்பு கூட, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒவ்வொரு ஒரு கலர்கள், அதுலேயும் இந்த நீல கலர் வந்து கொஞ்சம் பெருமதி கூட இருக்குமா நினைக்கிறேன். அதே போல் இங்கால சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஜெம் ஸ்டோர்ஸ் வந்து இருக்குது, ஜுவல்லரி ஸ்டோர்ஸ் வந்து இருக்குது. இது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்குது. என்றால் ரியலான ஜெம் ஸ்டோன்ஸ் வச்ச இந்த ஜுவல் ஐட்டம்ஸ் வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன அது வாங்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். நம்ம 3rd ஃப்ளோரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அது அப்படியே கீழுக்கு போய் பார்ப்போம். இந்த ஏரியாவில் இன்னும் நிறைய கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த கேம்ஸை வந்து நாம் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுலேயும் ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு கேம் ஒன்று இருக்குது, தோர்னுடைய அந்த சுத்தியல் என்று சொல்லுவேன் தானே, தோர் ஹேமர்ன்னு சொல்லி அதை வச்சு ஒரு கேம் ஒன்று இருக்குது. அந்த தோர் ஹேமரை வந்து நாம் தூக்குறதுக்கு 200 ரூபா வந்து பே பண்ணணும். அந்த 200 ரூபா பே பண்ணி அந்த தோர்ற ஹேமரை வந்து நம்ம தூக்கிட்டோம்னா நமக்கு கிஃப்டாக நல்லதொரு பொம்மை வந்து கிடைக்கும். அந்த ஷாப்புக்கு போயிட்டு காட்டுறேன்.
நிறைய ஆக்டிவிட்டி ஷாப்ஸ் வந்து இந்த தேர்ட் ஃப்ளோர்ல இருக்குது. நம்ம அப்ப போகும்பொழுது இதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம். கண்டிப்பா இந்த தேர்ட் ஃப்ளோரை மிஸ் பண்ணாமலுக்கு எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா வேற லெவல் ஆக்டிவிட்டி ஜோனா இந்த தேர்ட் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த தேர்ட் ஃப்ளோர்ல இன்னொரு ரீமார்க்கபிள் ஏரியா தான் இந்த ஏரியா. இதுல பாத்தீங்கன்னா நாம 100 ரூபீஸ் வந்து பே பண்ணணும். 100 ரூபீஸ் பே பண்ணி கோயின்ஸ் வந்து எடுக்கணும். எடுத்தமெண்டா இதுல விதம் விதமான ரொம்ப அழகழகான பொம்மைகள் எல்லாம் இருக்குது. இதுல நமக்கு லக் இருந்தா, சான்ஸ் இருந்தா நமக்கு ஏதாவது ஒன்று செட் ஆகும். ஆனா மோஸ்ட்லி நானும் வார டைம்ல விளையாடி பார்த்திருக்கேன். சரிய நேருக்கு வச்சு நாம அதை டிக் பண்ணுவோம், ஆனாலும் நமக்கு அது கொழுகும். பிறகு அந்த கோயின்ஸ் வந்து வேஸ்டா போயிடும். காரணம் என்னன்னா நிறைய வந்து லக்ல தான் இது ஒர்க் பண்ணும். நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஏரியாவில் பேமெண்ட் வந்து போடுவோம். 100 ரூபீஸுக்கு 1 coin, 500க்கு 5, 1000 ரூபீஸுக்கு மட்டும் ஒரு கோயின் எக்ஸ்ட்ராவாக தராங்க. நாம வந்து இப்போ ஒரு 100 ரூபீஸ் போட்டு ஒரு கோயின் எடுப்போம். கூடுதலாலாம் போட இல்லாது என்ன இது வராதுங்கிறத தெரியும். பை லக் நமக்கு சக்சஸ் ஆனாலும் ஆகும். இதை சரியான ஒரு தாளை எடுத்து அப்படியே இதில் வச்சு உள்ளுக்கு அனுப்பணும். உள்ளுக்கு இழுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கோயின் வரும். அந்த கோயின்ட கொண்டு போய் நாம் என்ன செய்யலாம்டா யூஸ் பண்ணலாம். இல்லை நிறைய விதம் விதமான பொம்மைகள்லாம் இருக்கு. எனக்கு பிடித்தது என்று சொல்லி பார்த்தீங்க என்றால் இதில் அந்த பூனை பொம்மை நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ள போடணும். போட்டாச்சு. ரைட், ஒரு அட்டம் நமக்கு இருக்குது. சரியா பாருங்க, நேருக்கு தான் இருக்குது. இதுல இருக்கிற பிரச்சனை இதுதான். நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அது ஒரு சஃபல் மெத்தட்ல வச்சிருப்பாங்க. ஒரு 100 தடவை அட்டம் பண்ணும்போது ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கிற மாதிரி. எல்லாருக்கும் கொடுத்தாங்க என்றா அவங்களுக்கு லொஸ்ட் ஆயிருமாங்கிறதால இது ஒரு கண்கட்டி ஏமாற்று வேலை என்று சொல்லலாம். உண்மையை சொல்ல போனா பிரேங்க சொல்ல போனா இது கண்கட்டி ஏமாற்று வேலை. நம்மள 100 ரூபா அநியாயமா போயிட்டு என்ன உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம ஒரு சான்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம். இந்த இந்த தேர்ட் ஃப்ளோரில் இன்னொரு சூப்பரான ஒரு கேமிங் ஏரியா இருக்குது, இன்ஃபினிட்டி எம்பையர் அப்படின்னு சொல்கிறது. இதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்க என்றால் இந்த கோல்டு பாரை கையால் தூக்கணும். கோல்டு பாரில் இரும்பு, அதை கையால் தூக்கினோம்னா நமக்கு பொம்மை கிடைக்கும். இல்லாட்டி இதான் நான் சொன்ன அந்த தோர் ஹேமர். இந்த ஹேமரை தூக்கினோம்னாலும் இதில் இருக்கிற ஏதாவது விருப்பமான டெரிஸ் வந்து நம்ம எடுக்கலாம். அதே போல் நிறைய கேம்ஸ் இருக்குது. இது வந்து நாம த்ரோ பண்ணி எறிகிறது. அதே போல போல் கேம்ஸ் இருக்குது. சரியா போயிட்டு மேலால ஏறி அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு கிடைக்கும் அந்த டெடி கிடைக்கும். பலூன்ஸ் வந்து உடைக்கிற கேம்ஸ் இருக்குது. அதே போல இது மேல இருந்து மேக்னெட்ல கீழுக்கு ட்ரோப் ஆகும், அதை வந்து பிடிக்கிற மாதிரி கேம் இருக்குது. இப்படி சில சில ஆக்டிவிட்டீஸ் என்ன செய்யறாங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான போட்டோஸ் வந்து எடுக்கக்கூடிய ஏரியா. நம்மளுடைய ரூம்ஸ் தலைகளாக இருக்கிற மாதிரி நம்ம மிரர் வியூவில எல்லாம் இதில் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். இது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக வேண்டிய என்ன செஞ்சுருக்காங்கன்னா இவங்க செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பாருங்க, இந்த இடத்துல வந்த மாட்டா நாம நிறைய இடங்கள்ல நிறைய வியூஸ்ல வந்து தெரிவோம். நாம வந்ததுக்காக ஏதாவது ஒரு கேம் விளையாடி பார்க்கலாம்னு ஃபீல் பண்றேன். அந்த தோர் ஹேமரை வந்து தூவி பார்ப்போம். கிட்டத்தட்ட அது 56 கிலோ அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்மளால தூக்க முடிஞ்சால் நமக்கு ஒரு டெடி வந்து கிடைக்கும். 200 ரூபீஸ் யூஸ் பண்ணி அதை தூக்க முடியுமா இருந்தால் அது நம்மளோட திறமையில இருக்கு. அது வந்து லக்கெல்லாம் கிடையாது. நமக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமா இருந்தால் நிச்சயமாக எங்களால டெடி வந்து வின் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இந்த ஹெமர் வந்து எத்தனை வெயிட், என்ன மாதிரி? அது 58 கிலோ. 58 கிலோ. ஒன் ஹேண்ட்ல வந்து எடுக்கவும். எடுத்தமாட்டா என்ன நமக்கு கிடைக்கும்? ஓகே, இதை வந்து நம்ம ஒன் ஹேண்ட்ல எடுத்தமாட்டா இதுல விரும்பிய டெடி வந்து எடுக்கலாம். எவ்வளவு இதுக்கு சார்ஜ் பண்றீங்க? 200 வந்து சார்ஜ் பண்றாங்க. அந்த 58 கிலோ ஒன் ஹேண்டால வந்து தூக்கணும். என்னால தூக்க முடியும் என்று நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத நான் தூக்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிருங்க, ஸ்டாப் பண்ணிட்டு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். 200 ரூபீஸ் கொடுத்து நமக்கு தூக்க முடியுமா இருந்தால் ஒரு டெடி வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். லெட்ஸ் ட்ரை. ஸோ 200 நம்ம பே பண்ணி இந்த ஹேமரை வந்து தூக்கி பார்த்துடலாம். எஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு முன்னாடி இந்த பிரதர் தூக்க போறாரு. அவர் தூக்கினதுக்கு பிறகு நாம தூக்கிடலாம். என்னைக்கு அவர் வந்துட்டீங்களா?
அவரு தூக்கினது சக்சஸ் பண்ணிட்டாரா இல்லை, அவருக்கு மிஸ் ஆகிட்டது. ஸோ நாம இந்த முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணுவோம். இதை வந்து ஒன் ஹேண்டால தூக்கணும். இது ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, காலுக்கு நடுவில் இதை வச்சுட்டு ரிங்க மாத்தி போட்டுரும். ஒன் ஹேண்ட் ஃபுல் பவர், அவ்வளவுதான். வாக்கி நமக்கு விரும்பி ஒரு பொம்மை எடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு, பிங்க் கலர்ல. ஓகே, தேங்க்யூ, சக்சஸ் பண்ணியாச்சு. ஸோ 58 கிலோ ஒன் ஹேண்ட் அளவு தூக்கியாச்சு, அதுக்கான கிஃப்ட் அனுது. ஓகே, தேங்க்யூ, லெட்ஸ் கோ. ஓகே மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட பிங்கி பொம்மையை எடுத்தாச்சு. அங்கே 100 ரூபாயை கொடுத்ததுக்கு நம்ம இங்கே 200 ரூபாயை கொடுத்து இந்த பொம்மையை எடுத்தாச்சு. அங்கே நம்ம காசை வேஸ்ட் பண்ணிட்டோம், இங்கே சக்ஸஸ் பண்ணிட்டு இருந்தால் இங்கே நாம தூக்கிறது நம்மளோட டேலண்ட், நமக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி தூக்க முடியுமா இருந்தால் கேப்பபிலிட்டி இருந்தால் நம்ம இங்கே வின் பண்ணிட்டு போனோம். ஆனால் அங்கே அப்படி இல்லை, பை லக் தான். ஏன் அவங்களுடைய அல்கோரிதம் படி தான் அதை ஒர்க் பண்ணோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலங்கையில் காணப்படுற மிகப்பெரிய இந்த மோலை ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். என்ன ஃபுல்லாகவே பார்க்க போனோம்னா வீடியோ ரொம்பவுமே லென்த்தாக போயிடும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்தால் இந்த இடத்துல இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா இந்த தேர்ட் ஜோனில், அதாவது 3வது ஃப்ளோரில் தான் கூடுதலாக இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. நமக்குரியது சின்ன பிள்ளைகளுக்குரிய ஆக்டிவிட்டி தான் இதெல்லாம், பெரியாக்களுக்குரிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நாம் என்னதான் பெரியாராக இருந்தாலும் மனசளவில் சின்ன பிள்ளை தானே, அதனால நாம வந்து இந்த இடத்துக்கே வந்துடுறது, அழகாக நமக்கு தேவையான எல்லாத்தையும் விளையாடி பார்த்துடுறது, அப்படியே போயிடுறது. எனிஹவ் இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அஸ் சூன் அஸ் பாசிபிள் நம்ம இன்டர்நேஷனல் ட்ரிப் ஒன்று வந்து பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நிச்சயமாக சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான அசத்தலான வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டிருந்தேன். டாடா, பை பாய்.